ரொம்ப நாளா விக்காத ஒரு பொருள் உங்க அதாச்சும் பிளாட், சில பேர் பிளாட் விற்காம இருக்கும், நிலங்கள் விற்காம இருக்கும், வீடு விற்காம இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்குள்ளே விற்கிற மாதிரி இருக்கிற ஒரு பரிகார முறைகள் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து கல்லை இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த கலையை ஒரு பாத்திரத்தில் சித்திர போடணும். நீங்கள் இதுக்கு பித்தளை பாத்திரமும் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம், செம்பு பாத்திரமும் பயன்படுத்தலாம், ஸ்டீல் பாத்திரமும் பயன்படுத்தலாம், எந்த பாத்திரம் பயன்படுத்தினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அவங்க என்ன பாத்திரம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது எதுவும்னா பயன்படுத்தலாம், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பூசணி, இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை எடுத்து நீங்கள் இந்த கல்லையை நடுவில் கேப் விட்டுடணும், அந்த நடுவில் இந்த பூசணியை வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டு மேனையோ அதாச்சும் இது முதல்ல உங்களுடைய பூஜை ரூமில் வைங்க. பூஜை ரூமில் 9 நாள் வைக்க வேண்டியிருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் மாற்ற வேண்டியது பார்த்தீங்கன்னா, பூசணிக்காயை முதல்ல நீங்கள் வைக்கக்கூடாது. முதல்ல கடலை வரைக்கும் வச்சுட்டு 7வது நாள் இந்த பூசணிக்காயை நீங்கள் இந்த மாதிரி நடுவில் இந்த பூசணிக்காயை வைக்க வேண்டியிருக்கும். இதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு 9வது நாள் இதை இந்த பாத்திரத்தோடு எடுத்து போயிட்டு உங்கள் பொருள் எங்கே விற்காமல் இருக்கோ அந்த இடத்துல இந்த பூசணிக்காய் மேலே கற்பூரம் ஏற்றி சுற்றிட்டு அந்த வீட்டை சுற்றியோ இல்லை அந்த நிலத்தை சுற்றியோ இல்லை அந்த ஃப்ளாட்டை சுற்றியோ இதை உடைச்சி 4 திசை போட்டுட்டு இந்த கல்லையே அங்கே தூவிட்டு வந்தோம். அப்படி தூவிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள அந்த இடம் வந்து சீக்கிரமாக வியாபாரம் ஆகிடும், உங்களோட பொருள் இன்னொருத்தர்கிட்ட போய் சேரும், அதாச்சும் அது சேல்ஸ் ஆகிடும். இந்த முறைகள் வந்து தாந்திரிக முறை தான், இதை பயன்படுத்துங்க, நிச்சயமாக எல்லா வித நன்மைகளையும் அடைவீங்க.